சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களுடைய மரணத்துல உலக புகழ் பெற்ற பேரநார்மலான எக்ஸ்பர்ட் ஸ்டீவ் அஃப் வந்து நிறைய வீடியோக்களை வந்து பதிவிட்டு இருக்காரு. பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுஷாந்த் சிங் கிட்ட மறுபடியும் அவரு பேசியிருக்காரு. இந்த பார்ட் டூ வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மக்களிடையே மிகப்பெரிய தெளிவு ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோல வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட ஆன்மா வந்துட்டு ஸ்டீவ் அஃப் அப்படின்றவர் கூப்பிட்டுருக்காரு. அதே நேரத்தில் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து நிரூபிச்சிருக்காரு. அந்த டிவைஸ்ல லைட் எரிஞ்சதுக்கு அப்புறமா சுஷாந்த் சிங் வந்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டீவ் அஃப் கேட்ட முதல் கேள்வியே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தது, யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அதில் அந்த ஆன்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி நாய்ஸ் மூலியமாக தான் அந்த வாய்ஸ் வருது. நிறைய பேருக்கு இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி நாய்ஸ் மூலியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால தான் நான் மேலே எழுத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நான் குறிப்பிட்டுறேன் அப்படின்னு ஸ்டீவ் ஆஃப் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி அவர் எழுத்துக்களாக மேலே பதிவிடும்போது நாய்ஸை வந்து மக்கள் அதை கூர்ந்து கவனிக்கும் போது இதிலே இருக்கக்கூடிய, அதாவது இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமா வந்திருக்கு. முதல்ல கேட்ட கேள்விக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது சுஷாந்தோட ஆன்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் வாஸ் மர்டர், தே மர்டர் மீ, த்ரீ பீப்புள் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது கண்டிப்பா கொலைதான், என்ன கொலை பண்ணியிருக்காங்க, இந்த கொலைக்கு பின்னாடி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் கேட்கும் போது தே பிராட் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா அவருக்கு கேக்குது. ஆனா கீழே நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது நிறைய பேருக்கு கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தே பிராட் நூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. நூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தடிமனான ஒரு கயிறு கட்டி நாட் போட்டு இருந்தா அதுதான் நூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு தூக்கு கயிறு போல. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட கழுத்துல அந்த பெட்ஷீட் மார்க் கண்டிப்பா அவருடைய நெக்கில் கிடையவே கிடையாது. அந்த ரோப்ல வந்து அவருடைய கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தே பிராட் நூஸ் இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் எழும்பிட்டு வருது. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு தே பிராட் ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுஷாந்த் சிங் ராஜ்புத் இறக்கிறதுக்கு முன்னாடி மாதுளப்பழ ஜூஸ் குடிச்சதா மெடிக்கல் ரிப்போர்ட்ல, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. ஒருவேளை அவர் குடிக்கிற ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எழுந்துட்டு வருது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, கேட்ட கேள்விக்கு வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட ஆன்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீப் பெட்டர் ஸ்டாப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் அஃப் அப்படின்றவர் அந்த வீடியோல வந்து பதிவிட்டிருக்காரு. ஆனா நிறைய பேருக்கு கேட்ட விஷயம், நிறைய பேருக்கு தெல்ல தெளிவாகவே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீபேஷ் டன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேட்டதா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தீபேஷ் அப்படின்றவரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் ஸ்டீவ் அஃப்க்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சுஷாந்த் சிங் கிட்ட யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களுடைய பேரும் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. என்ன இது, இந்த ஃப்ரீக்வன்சியில் தீபேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கும்போது, தீபேஷ் அப்படின்றவர் சுஷாந்த் சிங் கிட்ட வேலை செய்கிற மூன்று ஆட்களில் ஒருத்தர் அப்படின்றது கடைசியில் தெரிய வருது. உண்மையிலே இது கேட்டதுக்கு அப்புறமா மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை வந்து இந்த பணியாட்கள் செஞ்சுருக்காங்களா அப்படின்ற நிறைய விஷயங்கள் சர்ச்சையில் வந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே குறிப்பிட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்த அந்த மூன்று பணியாட்களுக்கும் கண்டிப்பான முறையில் சம்மந்தம் இருக்குது. சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாரு. நிறைய பேரோட கேள்வியா அந்த பணியாட்களை கூப்பிட்டு விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதே விஷயத்தை தான் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட ஆன்மாவும் சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தபடியா சுஷாந்தோட வீடியோ வெளியிடும் போது மேலும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.